ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலும், சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4 வருஷம் சீப் மாதமாகிய 2 மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் 30 முழ உயரமுமாயிருந்தது. ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் 20 முழ நீளமும் ஆலயத்துக்கு முன்னே 10 முழ அகலமுமாயிருந்தது. பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்வித்தான். அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான். கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு 5 முழ அகலமும், நடுவே இருக்கிறது 6 முழ அகலமும், மூன்றாவதாயிருக்கிறது 7 முழ அகலமுமாயிருந்தது. அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே ஒட்டுச் சுவர்களை கட்டுவித்தான். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருந்தது. சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து 3வது அறைகளுக்கும் ஏறுவார்கள். இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதுரு மர உத்திரங்களாலும் பலகைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவி முடித்தான். அவன் 5 முழ உயரமான சுற்றுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டுவித்தான். அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோடே இணைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கைக்கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல்மச்சு மட்டும் கேதுரு பலகைகளால் மூடி இப்படி உட்புறத்தை மரவேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரி விருட்சங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற 20 முழ நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சன்னதி ஸ்தானமாக கட்டினான். அதன் முன்னிருக்கிற தேவாலயமாகிய மாளிகை 40 முழ நீளமாயிருந்தது. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாயிருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்துக்குள்ளே சன்னதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான். சன்னதி ஸ்தானம் முன்புற மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமுமாயிருந்தது. அதை பசும் பொன் தகட்டால் மூடினான். கேதுரு மர பலிப்பிடத்தையும் அப்படியே மூடினான். ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும் பொன் தகட்டால் மூடி சன்னதி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான். இப்படி ஆலயம் முழுவதும் கட்டித்தீரும் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சன்னதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிப்பீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். சன்னதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் 2 கேருபீன்களை செய்து வைத்தான். ஒவ்வொன்றும் 10 முழ உயரமாயிருந்தது. கேருபீனுக்கு இருக்கிற ஒரு செட்டை 5 முழமும், கேருபீனின் மற்ற செட்டை 5 முழமுமாய் இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற செட்டையின் கடைசி முனை மட்டும் 10 முழமாயிருந்தது. மற்ற கேருபீனும் 10 முழமாயிருந்தது. 2 கேருபீன்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாயிருந்தது. ஒரு கேருபீன் 10 முழ உயரமாயிருந்தது. மற்ற கேருபீனும் அப்படியே இருந்தது.
அந்த கேருபின்களை உள் ஆலயத்திலே வைத்தான். கேருபின்களின் செட்டைகள் விரித்திருந்ததினால் ஒரு கேருபீனின் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேருபீனின் செட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாயிருந்தது. ஆலயத்தின் நடுமையத்தில் அவைகளின் செட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாயிருந்தது. அந்த கேருபின்களை பொன் தகட்டால் மூடினான். ஆலயத்தின் சுவர்களை எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறம்புமாக கேருபின்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளுமாக்கினான். உள்ளும் புறம்புமாயிருக்கிற ஆலயத்து தள வரிசையையும் பொன் தகட்டால் மூடினான். சன்னதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் ஐந்தில் ஒரு பங்காயிருந்தது. ஒலிவ மரமான அந்த இரட்டை கதவுகளில் அவன் கேருபின்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேருபின்களிலும் பேரிந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான். இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவ மர நிலைகளை செய்தான். அது சுவர் அளவில் நாலத்தொரு பங்காயிருந்தது. அதன் இரண்டு கதவுகளும் தேவதாரி பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு கதவுக்கு இரண்டு மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு இரண்டு மடிப்பு பலகைகளும் இருந்தது. அவைகளில் கேருபின்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலையை செய்து சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்ட புன்தகட்டால் அவைகளை மூடினான். அவன் உட்பிரகாரத்தை மூன்று வரிசை வெட்டின கற்களாலும் ஒரு வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான். நாலாம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு பதினோராம் வருஷம் பூல் என்னும் எட்டாம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டித்தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க ஏழு வருஷம் சென்றது.